Hello friends, in the setup pathonume therinjirukum ungalku enna video paaka porom nama title la solli indha mariye pathina innikku vandu oru pc build video pathi dhaan paaka porom na vandu nama studio ku vandu oru pudhu pc build panniruken indha components oda price and details ellame na description la kudukuren check panni paarenga adhe pola indha components la use panni nama pc build pannittu adha run panniyum paaka porom நம்ம இந்த காம்போனன்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பிசி பில்டோட மெயின் கான்செப்ட் என்னென்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ எடிட்டிங்காகவும் அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் மைனிங்கும் ட்ரை பண்ணலான்றது தான் இந்த பிசி பில்டு. எதுக்காக இந்த 3060 கிராபிக்ஸ் கார்டு போட்டிருக்கேன்னா அதுக்காக தான். அதே போல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி மைனிங் பற்றியும் வீடியோஸ் வந்து இப்போ ரெகுலராக வரப்போகுது. நம்ம ஏற்கனவே வந்து வேறு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வச்சு பிட்காயின் மைனிங் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். அதோட ப்ராஃபிட்டபிலிட்டி ரேட்டு, அதோட செட்டப்பு, அதை பற்றின டீட்டெயில்ஸும் இன்னும் கம்மிங் டேஸில் வந்து நான் வீடியோஸில் போடுறேன். இன்றைக்கி வந்து இந்த பிசி பில்டுக்கு என்னென்ன காம்போனன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் டீட்டெயிலாக பார்ப்போம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காம்போனன்ட்ஸோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ஃபஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்டி ரைசன் 5 சீரீஸ் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இன்டெலை காட்டவும் ஏஎம்டி ரைசன் ப்ராசஸர்ஸ் வந்து ரொம்ப பாப்புலராக போயிட்டுருக்கு. ஸோ அதனால வந்து நான் வந்து இந்த ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 5000 சீரீஸ் 5600Xன்ற மாடல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா 6 Core 12 Threaded ப்ராசஸர். அதே போல் இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா 4.6 GHz வரைக்கும் மேக்ஸிமம் பூஸ்ட் இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 3.7 GHz வரைக்கும் வரும். அதே போல் வந்து இந்த ப்ராசஸர் என்னென்னா டிஸ்க்ரீட் கிராஃபிக்ஸ் கார்டு ஃபங்க்ஷனாலிட்டி உள்ள ப்ராசஸர். அப்போ டிஸ்க்ரீட் கிராஃபிக்ஸ் கார்டுனா வந்து நீங்கள் டிஃபால்ட்டாக கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் இந்த ப்ராசஸரே பூட் ஆகும். இப்போ மித்த ப்ராசஸர் இன்டெல் ப்ராசஸர்லாம் நீங்கள் செக் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு போடாட்டி அந்த பிசி வந்து ரன் ஆகும். பட் இந்த ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணால் மட்டும்தான் டிஸ்பிளேவே அவுட்புட் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ ப்ராசஸர் பற்றி பார்த்துட்டோம். இதோட பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பெரிய ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மதர் போர்டு. மதர் போர்டுக்கு நான் போன சாய்ஸ் வந்து ஏசுஸில் டஃப் சீரீஸில் கேமிங் X570+ மதர் போர்டு. இந்த மதர் போர்டுக்கான பெஸ்ட் பை லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இந்த மதர் போர்டு ஏன் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து PCIe 4.0 வெர்ஷன் 16X1 ஸ்லாட்டு கிராஃபிக்ஸ் கார்டு இன்சர்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா 3.0க்கு ஒரு ஸ்லாட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 1X ஸ்லாட் வந்து 3 இருக்குது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு 3-4 கிராஃபிக்ஸ் கார்டு வரைக்கும் யூஸ் பண்ணலாம். பட் நான் இப்போதைக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஸ்லாட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ நம்ம இப்போ வந்து இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நம்ம இந்த ஸ்லாட்ஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மதர் போர்டு நான் சூஸ் பண்ணேன். நீங்கள் மதர் போர்டு வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸருக்கு வந்து செட் ஆகாமன்னு பார்த்துக்கங்க. இதில் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 5000 சீரீஸ் சப்போர்ட்டட் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர் பார்த்துக்கங்க. உங்கள் ப்ராசஸருக்கு வந்து உங்கள் மதர் போர்டு வந்து செட் ஆகாமன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுங்கள் மதர் போர்டு. நெக்ஸ்ட் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேம் 16GB கோர்சேர் வெஞ்சன்ஸ் பிராண்டு. ஸோ DDR4 3600MHz. ஸோ இந்த ரேம் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே போல் SSD பார்த்தீங்கன்னா WD வெஸ்டர்ன் டிஜிட்டல் பிராண்டில் SN550ன்ற மாடல் NVMe. ஸோ 250GB இந்த NVMe தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா SMPS. ஸோ இதுக்கு வந்து நான் போய் சூஸ் பண்ணியிருக்க பிராண்ட் வந்து XPG. ஸோ இது வந்து 650W கோர் ரியாக்டர் 650 Gold மாடல். ஸோ இந்த SMPS தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கீபோர்டு வந்து உங்கள் சாய்ஸ் தாங்க. நான் சூஸ் பண்ணியிருக்க வந்து RGB கேமிங் கீபோர்டு வித் ரிஸ்ட் ரெஸ்ட்டு. இதை பற்றி நான் செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ரெட் ட்ராகன்ற பிராண்ட்லேருந்து ஒரு RGB கேமிங் கீபோர்டு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ வருது. ஸோ அதில் செக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு RGB மவுஸ் தான் கோர்சேர் பிராண்ட்லேருந்து. ஸோ இதுக்குண்டான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மவுஸ் நீங்கள் எந்த சாய்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கேபினெட்டில் யூஸ் பண்ணுற கூலர் ஃபேன். இது வந்து RGB கூலர் ஃபேன், 3 ஃபேன்ஸ் வரும். இதுக்கு வந்து ரிமோட்டும் வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கோகோ ஸ்போர்ட்ஸ்ன்னு ஒரு பிராண்டு. ஸோ அந்த பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸும் அண்ட் பெஸ்ட் பை லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்குண்டான ரிமோட்டு, அந்த RGB ஃபேனுக்கு உண்டான ரிமோட்டு. இப்போ நெக்ஸ்ட் மேஜர் ஐட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு. இந்த கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 3060 OC எடிஷன். ஓசினா ஓவர் கிளாக் பண்ணிக்கிற மாதிரி எடிஷன், 12GB வெர்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் LHR வெர்ஷன். LHR வெர்ஷன்னா லைட் ஹேஸ் ரேட்னு வரும். இது வந்து நான் LHR வெர்ஷன். ஸோ இது வந்து நம்ம மெயின் வந்து நம்ம எடிட்டிங்காகவும் மைனிங்காகவும் தான் இந்த கிராஃபிக்ஸ் கார்டு சூஸ் பண்ணோம். இதோட ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
இந்த கிராஃபிக்ஸ் கார்டோட அன்பாக்சிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ற டெடிக்கேட்டட் வீடியோ வந்து நம்ம சேனலில் வரும். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா பார்ட்ஸும் ரெடி நம்ம பிசி பில்ட் பண்ணுறதுக்கு. சிபியு கேபினெட்டுக்கு வந்து நான் சூஸ் பண்ணது வந்து ஜிகாபைட் C200 மாடல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் டவர் பிசி கேஸு. ஸோ இது வந்து கிளாஸ் ஃபினிஷோட வரும் ஒரு சைடு ஃபுல்லாக. ஸோ அந்த கேபினெட் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதோட ஷோ கேஸும் இப்போ பின்னாடியே வரும் இந்த வீடியோவில். மானிட்டர் வந்து என்கிட்ட எக்ஸிஸ்டிங்காகவே சாம்சங் மானிட்டர் இருந்துச்சு 24 இன்ச். ஸோ அந்த மானிட்டரை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் நம்ம பிசி பில்டுக்கு யூஸ் பண்ணுறோன்றத பற்றி பார்த்துட்டோம். நம்ம ஆல்ரெடி வந்து சிபியு கேபினெட்டில் வந்து எல்லா பார்ட்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ அதோட ஃபிசிக்கல் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த கம்ப்யூட்டர் ஜஸ்ட் செட்டப் பண்ணி எப்படி ரன் ஆகுதுன்னு ஒரு தடவை பார்த்துருவோம். ஸோ நம்ம கேஸில் வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மதர் போர்டு, எஸ்எஸ்டி, ரேமு, அந்த கூலர் ஃபேன்ஸு, எஸ்எம்பிஎஸ்சி எல்லாமே செட் பண்ணிட்டோம். இதுதான் வந்து ஜிகாபைட்டோட மிட்டவர் பிசி கேபினெட் கேஸு. இதில் பார்த்திங்கன்னா எஸ்எம்பிஎஸ்க்கு தனி ஸ்லாட் வந்துடும். ஸோ வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ இங்கே வந்து எஸ்எம்பிஎஸ் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபினிஷ். ஸோ உங்கள் ஆர்ஜிபி செட்டப் பண்ணும் போது நீங்கள் ஆர்ஜிபி கூலர் ஃபேன்ஸ்லாம் வச்சிங்கன்னா நல்லாவே லுக் இருக்கும். ஸோ இதை வந்து உள்ளே என்னென்ன காம்பனன்ட்ஸ் போட்டுருக்கோம்னு பார்ப்போம். நம்ம மதர் போர்டு இருக்குது, ப்ராசஸர் இன்செர்ட் பண்ணியாச்சு, கூலர் ஃபேன்ஸ் வந்து இங்கே மூணு இடத்துல ஆர்ஜிபி ஃபேன்ஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து டிஃபால்ட்டாக கேஸ்லேயே வர ஃபேன் இந்த சைடில் இருக்குது. அதே போல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்டி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இங்கே 16 GB ரேம் இருக்குது, அவ்வளோதாங்க ஓரளவு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கிராஃபிக்ஸ் கார்டு மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இந்த செட்டப் அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம மானிட்டர் கீபோர்டு கனெக்ட் பண்ணி ஜஸ்ட் பூட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம 3060 கிராஃபிக்ஸ் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு மானிட்டர் கீபோர்டு செட் பண்ணிட்டு நம்ம வந்து சிஸ்டம் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை இன்சர்ட் பண்ண போகிறோம். இந்த மதர் போர்டில் பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஸ்லாட் தான் பிசிஐ 4.0 ஸ்லாட்டு. ஸோ அதில் தான் நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். இதுதான் இந்த 16X 4.0 ஸ்லாட்டு, இதில் வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம இன்செர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்க்ரூஸ் போட்டு அதை வந்து மூவ் ஆகாமல் இருக்க செட் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம பிசி பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். ஸோ இந்த 8-pin கனெக்டெலாம் பார்த்து பவர் சப்ளை கொடுங்க. இப்போ வந்து நம்ம பவர் சப்ளை கொடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த ப்ராசஸர் ஏற்கனவே சொல்லி இந்த மாதிரி டிஸ்க்ரீட் கிராஃபிக்ஸ் கார்டு ப்ராசஸர். ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு ஏதாச்சும் ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் கனெக்ட் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு பிசி அவுட்புட்டே வரும். ஸோ இப்போ வந்து நான் கிராஃபிக்ஸ் கார்டு போட்டாச்சு. இப்போ நம்ம மானிட்டர் கீபோர்டு எல்லாம் செட் பண்ணி பூட் பண்ணி பார்ப்போம். A few moments later. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிசி வந்து பூட் ஆயிடுச்சு. கிராஃபிக்ஸ் கார்டு இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம புது பிசி பில்டு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டும் டிடெக்ட் ஆயிடுச்சு. டிஸ்பிளே டிரைவர்ஸில் போய் பார்த்திங்கன்னா 6030 டிடெக்ட் ஆயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 3060 கிராஃபிக்ஸ் கார்டுக்கு பவர் வந்துருச்சு. ஜிகாபைட் லோகோ RGBல அப்படி க்ளோ ஆகிட்டுருக்கு. ஃபுல் செட்டப் ரெடி. இப்போ வந்து நம்ம வந்து பேசிக்காக ஜஸ்ட் செட்டப் பண்ணி பூட் பண்ணி பார்த்தோம். ஜஸ்ட் எல்லாமே ஃபைனாக ஒர்க் ஆகுதானு. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு டிடெக்ட் ஆகிடுச்சு. இந்த பிசியை ஃபுல்லாக நம்ம வந்து டெஸ்கில் செட்டப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எடிட்டிங்க்கு எவ்வளோ ஃபுல் ஃப்ளெஜாக இந்த பிசி யூஸ் பண்ணுறோம், எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மைனிங்க்கு வந்து எந்த லெவல் ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்குது, மைனிங்க்கு எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்றத பற்றி டெடிக்கேட்டடான வீடியோஸ் வந்து மைனிங் சீரீஸில் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, இப்போ நீங்கள் வந்து செட்டப் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸில் இல்லை நம்ம செட்டப் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பாய்.